சோசியல் டிஸ்டன்ஸ் சமையல் தொழிலாளி, வீட்டு வேலை தொழிலாளி, தெருவோர வியாபாரி, சிற்றுண்டி வியாபாரி, சமூக சமத்துவத்தை இந்த நேரத்தில் இதனுடைய பாதிப்பு கிட்டத்தட்ட 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் இருக்கும். போனார் ஞாயிற்றுக்கிழமை கூட வீட்டு வேலை தொழிலாளிக்கு விடுமுறை, வீட்டு வேலை தொழிலாளியை தொழிலாளியாக அங்கீகரி. இந்த நேரத்தில் தான் இது உயிர் போகக்கூடிய நேரம். அரசாங்கம் இலவச ஆலோசனை மட்டும் சொல்லக்கூடாது. 2 வருஷத்துக்கு அந்த வீடுகளுக்கான வரி வாங்க மாட்டேன்னு சொல்லுங்கள், கரண்ட் பில் வந்து சலுகை கொடுக்கும்னு சொல்லுங்கள், சொத்து வரி வாங்க மாட்டேன், அதே மாதிரி மெட்ரோ வாட்ரு இந்த கழிவுநீர் கட்டணம் இந்த கட்டணத்தெல்லாம் நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷத்துக்கு நீங்கள் சலுகைகள் கொடுங்க. அப்படி சொன்னால் தான் அந்த ஓனர் வந்து சரி அவங்க 1 மாதம் நம்ம கொடுக்க வேண்டாம். சாதாரண தொழிலாளர்களுடைய பிரச்சனையை காது கொடுத்து கேட்டு அதற்கான பணிகளை செய்ய. பேர் வி செந்தில்குமார், சென்னை மற்றும் புறநகர் முறைசாரா தொழிலாளர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். அதாவது முறைசாரா தொழிலாளர் சங்கம் என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, வீட்டு வேலை, சமையல் வேலை, தையல், கட்டுமானம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி வந்து முறைசாரா தொழில்கள் தான். இந்த தொழிலாளிகளுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா கடந்த காலங்களில் அரசாங்கம் என்பது அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியம் என்பது அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த அறிவித்த தொழிலாளர்கள் இன்றைக்கி வந்து அந்த நலவாரியத்தில் பதிவு செய்து சில பணப்பயன்களை அரசாங்கம் என்பது கொடுத்துட்ருக்காங்க. பெரும்பகுதியான அமைப்பு சாரா தொழிலாளர்களாக தொழிலாளர்கள் இன்னும் வந்து நலவாரியத்தில் பதிவு செய்யாத ஏற்பாடு என்பது அரசாங்கம் வந்து இருக்குது. இன்னும் எல்லா தொழிலாளியும் நலவாரியத்தில் வந்து பதிவு செய்த ஏற்பாடு என்பது இன்றைக்கி இல்லை. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இந்த 21 நாள் லாக்டவுன் என்பது மத்திய அரசாங்கம் திடுதுப்புன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த அறிவிப்பானது என்பது என்னன்னாக்கா அந்த தொழிலாளியை வீட்டில் முடக்கக்கூடிய ஏற்பாடுக்கு இன்றைக்கி அரசாங்கம் வலுக்கட்டாயமாக சென்றது. இது ஒரு சுகாதார ரீதியான ஒரு பாதுகாப்புன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட இந்த தொழிலாளி எப்படி 21 நாள் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடப்பான் அப்படின்ற ஒரு யதார்த்த புரிதல் கூட அரசாங்கத்துக்கு இல்லை. அது எதை காட்டுதுன்னா இந்த அரசாங்கத்துடைய பார்வை என்பது இந்த அதிகப்படியாக இருக்கக்கூடிய அமைப்பு சாரா தொழிலாளர்களை பற்றிய ஒரு பார்வையோ ஒரு சிந்தனையோ, ஒரு சிந்தனை இல்லாததுனால அதுக்கேற்ற கட்டுமானமே இந்த அரசாங்கத்தில் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா 21 நாள் அந்த தொழிலாளி எப்படி வீட்டில் முடங்கி இருந்து அவருக்கு தேவையான உணவு, அதே போல் அந்த குழந்தைகள் அவன் பட்டினியாக கிடப்பான், அந்த குழந்தைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டிய அவசியம் என்பது ஒரு தந்தைக்கோ தாய்க்கோ இருக்கிறது. இதை பற்றிலாம் அவன் வந்து வீட்டுக்குள்ளே அடங்கி இருக்கும்போது பார்த்திங்கன்னா பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகிறான். இப்போ இந்த லாக்டவுன் அறிவிக்கிறதுக்கு முன்பாக இந்த அரசாங்கம் சில வேலைகளை செய்திருக்கலாம். இந்த தொழிலாளிகள் வீட்டுக்குள்ளே இருப்பதற்கான வழி என்ன, அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கான சக்தி அவங்களுக்கு இருக்குதா, அப்படி இல்லைன்னா அந்த சக்தியை உருவாக்குவதற்கு அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 1000 ரூபா கொடுக்குறாங்க, இந்த 1000 ரூபாய்க்கு இது 1000 ரூபாவே போதுமானதாக இல்லை. ரேஷன் கடையில் 4 லிருந்து 1000 ரூபா கொடுக்க போகிறாங்க, அந்த 1000 ரூபாவே என்பது போதுமானதில்லை. இருந்தாலும் இது முன்கூட்டியே அரசாங்கம் கொடுத்துருக்கலாம். மத்திய அரசாங்கம் கூட வெறும் வந்து அறிவிப்போட வீட்டிலேருந்து யாரும் வெளியில் வராதிங்க அப்படின்றத சொல்கிறது மட்டுமே அவங்களுடைய பொறுப்பாக இருக்குது. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. இந்த அமைப்பு சாரா தொழிலாளிகள் அத்தனை பேரும் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு இந்த 21 நாள் பாதுகாப்பாக வாழ்வதற்கான வேலையை அவங்க செஞ்சுருக்கணும். அதுதான் ஒரு பொறுப்பான அரசாங்கத்தினுடைய கடமையாக இருந்திருக்கும். நீங்கள் அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வசதி படித்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு, ஆனால் அந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குடும்பத்திற்கு $1000 அறிவிச்சிருக்காங்க. ஏன் அந்த $1000 கொடுத்தா தான் வெளில வராமல் இருப்பான்னு அந்த அரசாங்கத்துக்கு தெரியும். இப்போ அதிகப்படியான ஏழை மக்கள் முறைசாரா தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஒரு நாட்டினுடைய அரசாங்கம் நீங்கள் 21 நாள் வீட்டுக்குள்ளே இருங்க அப்படின்னு சொல்கிறதோட இருப்பது என்பது அரசாங்கத்தினுடைய அமைப்பு சாரா தொழிலாளர்களுப்பால் அவங்க கொண்டிருக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை தான் காட்டுது. அவங்க அதை பற்றியே சிந்திக்கவே இல்லை. எந்த கட்டுமானமும் இல்லாத ஒரு நிலைமை தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா அரசாங்கம் வந்து மத்திய அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 170,000 கோடி ரூபாய் வந்து அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்காக நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜன்தன் வங்கியில் வந்து பார்த்திங்கன்னா 1 மாதத்துக்கு 500 ரூபா வீதம், 3 மாதத்துக்கு 1500 ரூபா மொத்தமாக போட போகிறது. 3 தவணைகளாக போட போகிறாங்க. மொத்தமாக போட்டிருந்தா கூட ஒரே தவணையில் போய் எடுத்துகிட்டு வந்திருப்பான் அந்த தொழிலாளி. அதே போல் ஜன்தன் வங்கி கணக்கு எத்தனை தொழிலாளிக்கு இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா எல்லா தொழிலாளிகளுக்கும் மோடியினுடைய அந்த குறைந்த மினிமம் பேலன்ஸ் அக்கௌண்ட் என்பது எல்லா தொழிலாளிகிட்டையும் இல்லை. அப்போ இவங்க அறிவித்த அந்த ஜன்தன் வங்கி கணக்கில் போடக்கூடிய 500 ரூபா என்பது எல்லா தொழிலாளிக்கும் போய் சேருவதற்கான வாய்ப்பு என்பது கிடையாது. அதே போல் கிராமப்புற 100 நாள் வேலை திட்டத்துக்கு 1 நாளைக்கு 20 ரூபான்னு அறிவிச்சிருக்காங்க. இனி வருங்காலங்கள் 100 நாள் வேலை செஞ்ச பிறகு தான் அது கிடைக்க போகுது. அது மொத்தம் பார்த்தீங்கன்னா எந்த வகையான வகையிலையும் இந்த உங்களோட திட்டம் அமைப்பு சாரா தொழிலாளிகள் அத்தனை பேருக்கும் சென்றடைவதற்கான வாய்ப்பு என்பது கிடையாது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கட்டுமான தொழிலாளர் நலவாரியத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 32,000 கோடி ரூபாய் இருக்குது.
அதை வந்து இந்த நலநிதிக்காக பயன்படுத்திக்கோங்க. இதை வந்து இவங்க சொல்லணும், இலவச ஆலோசனை என்பது மத்திய அரசாங்கம் தெரிவிச்சிருக்கு. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுக்கு முன்னாடியே ரெண்டு நாளுக்கு முன்னாடியே அவங்க என்ன அறிவிச்சிருக்காங்கனாக்கா, கட்டுமானம் வீட்டு வேலை இந்த ரெண்டு தொழில் செய்யக்கூடிய நலவாரியத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடிய அந்த தொழிலாளிக்கு 1000 ரூபாயும் அரிசி பருப்பு இதெல்லாம் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த ரெண்டு வாரியத்தில் தான் ஏற்கனவே நிதி என்பது இருக்குது. ஏற்கனவே ஒரு கட்டடம் கட்டுறாங்கன்னா அதில் வந்து 1% தொகை என்பது வாரியத்தில் செலுத்தணும். அந்த தொகை என்பது 2500 கோடி ரூபாய் தமிழ்நாட்டு நலவாரியத்தில் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த பணப்பயன் இருந்தும் அந்த தொழிலாளிகளுக்கு, கட்டுமான தொழிலாளிகளுக்கு உடனடியாக பணப்பயன் என்பது கிடைக்குதான்னு பார்த்தாக்கா கிடைக்கல. பென்ஷன் தாமதமாக கிடைக்குது, கல்வி உதவித்தொகை தாமதமாக கிடைக்குது, ஆட்டோ தொழிலாளிகளுக்கும் அது போல தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய நிதியை இப்போ வந்து இவங்க வந்து இந்த நிவாரணத்துக்காக கொடுக்குறாங்களே ஒழிய அரசாங்கம் இதற்காக தனியாக நிதி எதுவும் அந்த வாரியத்துக்கு ஒதுக்கலை. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் தொழிலாளியா, இப்போ அந்த தொழிலாளிக்கு கொடுத்த தொகையே ரொம்ப குறைவு தான். அவங்க கொடுத்துருக்கணும்னா 5000 ரூபாய்க்கு மேலே கொடுத்துருக்கலாம். இது வந்து யதார்த்தமாக பார்த்தா அந்த 1000 ரூபாய் என்பது எந்த வகையிலும் இந்த 21 நாள் அவங்களுடைய வேலை இழப்புக்கு எந்த வகையிலும் ஈடு செய்யாது. ஒரு சிறு உதவி தான். அந்த உதவியை கூட ஏற்கனவே அந்த தொழிலாளியினுடைய இறப்பு நிதிக்காக ஒதுக்கப்பட்ட நிதி அது. அந்த ஃபண்ட் என்பது அந்த தொழிலாளி திடீர்னு இறந்துட்டான்னா அந்த குடும்பத்துக்கு கொடுக்கறது, அந்த தொழிலாளியுடைய குழந்தைகள் கல்வி உதவிக்காக கொடுக்கக்கூடியது, இதுதான் ஏற்கனவே அந்த நிதி. அந்த நிதியை வந்து இப்படி வந்து மடைமாற்றம் செய்திருக்கிறாங்க. ஆனால் அதே நலவாரியத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடிய சமையல் தொழிலாளி, வீட்டு வேலை தொழிலாளி, தையல் தொழிலாளி, இது போல் வந்து உடல் உழைப்பு தொழிலாளி, அச்சக தொழிலாளி, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த தொழிலாளிக்கு எந்த விதமான நிதியும் அறிவிக்கல அரசாங்கம். அவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. அதிகப்படியான தொழிலாளிகள் வாரியத்தில் உறுப்பினராக சேர்ந்திருக்கக்கூடிய செக்ஷன் அது. அவங்களுக்கு வந்து அரசாங்கம் எந்த விதமான நிதி உதவியும் செய்யலை, அறிவிக்கவும் கூட இல்லை. அதனால் என்னன்னாக்கா அரசாங்கம் வந்து வெறும் ஆட்டோ கட்டுமானத்தை அறிவித்தது போக மீதி இருக்கக்கூடிய இந்த அமைப்பு சாரா தொழிலாளராக இருக்கக்கூடிய தெரு வியாபாரிகள், சமையல், வீட்டு வேலை, அது போன்ற பூ கட்டக்கூடிய தொழிலாளி, சிற்றுண்டி வியாபாரி, இவங்களும் வாரியத்தில் உறுப்பினராக இருந்து அரசாங்கம் எதுனா செய்யுன்ற ஒரு நம்பிக்கையோடு காத்திருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த வாரியத்தினுடைய பயனை தயவு செய்து இந்த நேரத்தில், இது உயிர் போகக்கூடிய நேரம், இந்த நேரத்தில்னாச்சும் அவங்களுக்கு இந்த ஒரு நிதியை வழங்கி ஒரு குறைந்தபட்சம் இப்போ ஆட்டோக்கு அறிவித்தது மாதிரி ஆட்டோ தொழிலாளியே வந்து பார்த்திங்கன்னா 10000 ரூபா கொடுங்கன்னு சொல்கிறாங்க. உண்மைதான், இன்றைக்கி ஆட்டோ இந்த 21 நாளோடு முடிய போகிறது இல்லைங்க. இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுடைய பிரச்சனை என்பது இந்த 21 நாளோடு முடிய போகுது. இதனுடைய பாதிப்பு கிட்டத்தட்ட 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் இருக்கும். வர மாதம் சம்பளம் கொடுக்க மாட்டாங்க, வீட்டு வேலை தொழிலாளிக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க, தெளிவாக இருப்பாங்க ஓனர். ஞாயிற்றுக்கிழமை கூட வீட்டு வேலை தொழிலாளிக்கு விடுமுறை கிடையாது, பண்டிகை காலங்களில் கூட வீட்டு வேலை தொழிலாளிக்கு விடுமுறை கிடையாது. நம்ம அரசாங்கத்தில் வந்து நம்ம கோரிக்கையாக வைக்கிறோம், வீட்டு வேலை தொழிலாளியை தொழிலாளியாக அங்கீகரிக்கணும், அவங்களுக்கு சட்ட விதிகளுக்கு உட்பட்டு சில விஷயங்களை அவங்களுக்கு கொண்டு வரணும், சலுகைகள் கொடுக்கணும்னு சொல்கிறோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீட்டு வேலை தொழிலாளி இன்றைக்கி வேலை இழப்புக்கு ஆளாக இருக்காங்க. 21 நாள் வேலைக்கு வராதிங்கன்னு சொல்கிறாங்க ஓனர்கள். சில நல்ல மனிதர்களும் இருக்கிறாங்க, சில ஓனர்கள் நீங்கள் வீட்டில் இருங்க, வந்தால் வாங்க, வந்தால் கூட வரலன்னா கூட சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய நபர்கள் என்பது குறைவு, நல்ல மனிதர்கள் என்பது குறைவு. ஆனால் பெரும்பகுதியான நபர்கள் வராத நாட்களுக்கு சம்பளத்தை கழித்து கொண்டு தான் அட்டமான சம்பளம் கொடுக்க போகிறாங்க. பெரும்பகுதியான தொழிலாளிக்கு, அமைப்பு சாரா தொழிலாளிக்கு இதனுடைய பாதிப்பு என்பது அடுத்தக்கூடிய 3 மாதங்களில் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய மாதங்கள் என்பது ஸ்கூலில் வந்து ஃபீஸ் கட்ட வேண்டிய நிலைமை இருக்குது, கல்லூரி படிக்கக்கூடிய குழந்தைங்களுடைய ஃபீஸ் கட்ட வேண்டிய நிலைமை இருக்குது. இதெல்லாம் வந்து சமாளிக்குவது என்பது மிகப்பெரிய பிரச்சனை. அதனால் அரசாங்கம் என்பது இனிமேலாவது இது போல் அமைப்பு சாரா தொழிலாளிகளுக்கு சில திட்டமிடல்கள், ஆரோக்கியமான திட்டமிடல்கள் உண்மையாக திட்டமிடணும், இல்லைன்னா மிகப்பெரிய பாதிப்பு என்பது ஏற்படும். நீங்கள் உதாரணத்துக்குங்க, வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய நபர்களால் தான் இந்த நோய் வந்து பரவுதுன்னு தெரியும். தெரிஞ்சும் நம்ம அவங்களுக்கு வந்து விமான சேவை ஏற்பாடு பண்ணணுமா இல்லையா, விமான சேவை ஏற்பாடு பண்ணணும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் இந்தியாவுக்கு திரும்பினாங்க, உண்மையிலே அது பண்ண வேண்டிய ஏற்பாடு தான். கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதம்லாம் விட்டுட்டோம், விட்டுட்டு இப்போ தான் நம்ம அதனுடைய பிரச்சனை என்பது தெரியுது. ஆனால் அந்த வெளிநாட்டிலிருந்து வந்த இந்தியர்கள் வந்துட்டாங்க, அவங்களுக்கு விமான ஏற்பாடு பண்ணோம்ல. ஆனால் புலம்பெயர்ந்த தொழிலாளி இந்தியாவில் வந்து பார்த்திங்கனாக்கா வடக்கில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்க தொழிலாளிலாம் தென் மாநிலங்களுக்கு வரான், தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளிலாம் வட மாநிலத்துக்கு போகிறான். இப்போது திடீர்னு 21 நாள் அறிவிச்சிட்டிங்க, அறிவித்த பிறகு அவன் வந்து போக்குவரத்து வசதி இல்லை, அங்கேருந்து சாப்பிட முடியாது, சிலிண்டர் கிடையாது, சிலிண்டர் இருந்தாலும் சமைச்சு சாப்பிடலாம், அத்தியாவசிய பொருட்கள் எதுவுமே அவனுக்கு கிடைக்கல. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அவன் எப்படி அந்த இடத்துல வாழ்வான், அதை பற்றி எதனா அரசாங்கம் யோசிச்சுதா? நீங்கள் 3 நாள் முன்னாடி டெல்லியில் கிட்டத்தட்ட 100,000 கணக்கான பேர் வந்து சொந்த ஊர் போகிறதுக்காக நிற்கிறான்.
கோயம்புத்தூரில் கூட்டம் கூட்டிடுச்சு, அவனுக்கு தேவையான பொருட்கள் எதுவுமே கிடைக்கல, சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. காவல்துறை வந்து வேறு வழி இல்லாமல் தடி அடி நடத்தி கலைக்கிறாங்க. காவல்துறை இந்த நேரத்தில் குற்றம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க தான் பெரும்பகுதி வேலையில் ஈடுபடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு அது தோண முடியாத அளவுக்கு ஒரு ப்ரெஷர் ஏற்படுது, தடியடி நடத்தி அவங்கள கலைக்கக்கூடிய ஏற்பாடு. அந்த தொழிலாளி என்ன பண்ணுவான், சாப்பிட முடியாமல் எவ்வளோ நாள் வீட்டுக்குள்ளேயே இருப்பான். அந்த நீங்கள் அந்த அவங்க குடியிருக்கக்கூடிய இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தகர ஷீட்டு போட்டு வாழ்வதற்கே லாக்கியற்ற இடத்துல தான் அவங்க நிற்கிறாங்க. இப்போ தமிழக அரசாங்கம்னாச்சும் இனிமேல் என்னன்னாக்கா, புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தாக்கா அவங்கள வந்து பதிவு செய்யணும், பதிவு செய்து அவங்களுக்கு வங்கி கணக்கை உருவாக்கணும், வங்கி கணக்கு உருவாக்கி இது போல் காலகட்டங்களில் எந்த கான்ட்ராக்டர் கூட்டு வரோம் அந்த கான்ட்ராக்டர்கிட்ட டீட்டெயில்ஸ் வாங்காமல் தொழிலாளியை கூட்டு வரக்கூடாது. நீங்கள் கூட்டு வந்த கான்ட்ராக்டர்லாம் ஓடி போயிட்டாங்க, அந்த தொழிலாளி வந்து ரொம்ப மிகப்பெரிய பாதிப்பில் இருக்கான். அப்போது அரசாங்கம் வெறும் அறிவிப்போடு இல்லாமல் சில நல்ல தொழிலாளிகளுக்கான நல்ல திட்டமிடலை ஏற்படுத்தணும். நீங்கள் பட்ஜெட்டை மட்டும் வந்து பட்ஜெட்டில் கூட பார்த்தீங்கன்னா பெருமுதலாளிகளுக்கு ஆதரவான பட்ஜெட்டாக தான் இருக்குது. இன்றைக்கி உயிர் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும் நாம் வந்து இந்த ஏழை மக்களுக்கான ஒரு பட்ஜெட்டாக அது உருவாக்கப்படணும். புலம்பெயர்ந்த தொழிலாளிகளுக்கு முன்கூட்டியே வந்து அவங்க பேருந்து வசதிகளை செஞ்சிருக்கலாம். வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கு விமான போக்குவரத்து ஏற்பாடு செய்த மாதிரி புலம்பெயர்ந்த தொழிலாளருக்கு குறிப்பாக பேருந்து வசதி செஞ்சிருந்தால் அரசாங்கம் சமூக இடைவெளியை, சோசியல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சமூக இடைவெளியை நம்ம பின்பற்றணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசாங்கம் சமூக சமத்துவத்தை இந்த நேரத்தில் பின்பற்றணும். இந்த நேரத்தில் அடித்தட்டு தொழிலாளிகளுக்கு நியாயமான அவர்களுடைய கோரிக்கையை செவிசாய்க்கணும். இந்த 21 நாள் மட்டும் இல்லை, வரக்கூடிய ஒரு 3 மாதங்கள்லேருந்து 6 மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனைகளை அந்த தொழிலாளி எதிர்கொள்வான். அதனால் அவர்களுடைய நியாயமான கோரிக்கை, இப்போ ஆட்டோ தொழிலாளிக்கு ஒரு 10,000 ரூபா மாதம் நீங்கள் இழப்பீடு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதே போல் வீட்டு வேலை தொழிலாளிக்கு ஒரு 21 நாள் சம்பளம் கிடையாது, அவர்களுடைய இழப்பீடை அரசாங்கம் ஈடு செய்யணும். வாரியத்தின் மூலமாக அமைப்பு சாரா தொழிலாளர்களாக பதிவு செய்திருக்கக்கூடிய சமையல் தொழிலாளி, வீட்டு வேலை தொழிலாளி, தெருவோர வியாபாரி, சிற்றுண்டி வியாபாரி இவர்கள் வாரியத்தில் பதிவு செய்து ஏதேனும் நலன் கிடைக்கும் என்பதற்காக தான் பதிவு செய்கிறாங்க. இந்த காலகட்டத்தில், இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் வாரியத்தின் மூலமாக அரசாங்கம் அவர்களுக்கு நிவாரண உதவி தொகைகளை கண்டிப்பாக வழங்க வேண்டும். இல்லை என்றால் எங்கள் சங்கத்திலிருந்து ஒரு போராட்டத்துக்கு திட்டமிடுவதற்கான ஏற்பாட்டிற்கு நாங்கள் செல்ல வேண்டிய தர்ம சங்கடமான ஒரு நிலைக்கு எங்கள் ஆளாக்கப்படுவோம். அதனால் ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தாமல் அரசாங்கம் தன்னுடைய நிதி ஆதாரத்தை இல்லை என்றால் அதை உருவாக்கி கொண்டு இந்த வாரியத்தின் மூலமாக அதில் பதிவு செய்த தொழிலாளிகளுக்கு நீங்கள் நலநிதியை, இந்த இழப்பீட்டு நிதியை தயவு செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த தொழிலாளிகள் வாடகை வீட்டில் தான் பெரும்பகுதி இருக்கிறாங்க. அந்த வாடகை கட்டுவதில் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் இலவச ஆலோசனை மட்டும் சொல்லக்கூடாது. இப்போ வாடகை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாக்கா வாடகை ஒரு 3 மாதம் கழிச்சு கொடுக்கக்கூடாது. அப்போ அந்த ஓனர் எப்படி கேட்காமல் இருப்பார், நீங்கள் 3 மாதம் ஒரு 2 வருஷத்துக்கு அந்த வீடுகளுக்கான வரி வாங்க மாட்டேன்னு சொல்லுங்கள், கரண்ட் பில்லு வந்து சலுகை கொடுக்கணும்னு சொல்லுங்கள், சொத்து வரி வாங்க மாட்டேன், அதே மாதிரி மெட்ரோ வாட்ரு இந்த கழிவுநீர் கட்டணம் இந்த கட்டணத்தெல்லாம் நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷத்துக்கு நீங்கள் சலுகைகள் கொடுங்க. அப்படி சொன்னால் தான் அந்த ஓனர் வந்து சரி அவங்க 1 மாதம் நம்ம கொடுக்க வேண்டாம் வாங்க வேண்டாம் அப்படின்ற ஒரு சில பேர் வந்து தானாகவே முன் வந்து வாடகை வேண்டாம்னு சொல்லக்கூடிய ஓனர்கள் வந்து ரொம்ப குறைவு. அப்போலாம் அரசாங்கம் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் மற்ற நபர்களும் அதை வந்து ஏற்றுக்கிட்டு இந்த தொழிலாளிகளுக்கு சாதகமான சில விஷயங்கள் செய்வாங்க. அரசாங்கம் இந்த நேரத்திலாவது சாதாரண தொழிலாளர்களுடைய பிரச்சனையை காது கொடுத்து கேட்டு அதற்கான பணிகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பேர் வந்து கோபாலகிருஷ்ணன், அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கத்தோட தலைவராக இருக்கேன். என்ன மக்களுக்கு உள்ள பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி 144 கூட்டு மக்கள் வந்து ஊரடங்கு உத்தரவை வந்து வெகுவாகவே மதிக்கிறாங்க மட்டும் இல்லை, மத்திய மாநில அரசாங்கம் கொண்டு வந்துருக்கக்கூடிய கொரோனாவால் மக்கள் பீதியை அடைஞ்சி அவங்கவுங்க வீட்டில் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து உணவு மற்றபடி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேலைக்கும் போக முடியாத சூழ்நிலை. என்னென்னு சொன்னால் இன்றைக்கி அமைப்பு சாரா தொழில் வீட்டு வேலை செய்யக்கூடியவங்க பொதுவாக பார்த்திங்கன்னா வீட்டு வேலை செய்கிறவங்களாம் வந்து வீட்டு வேலைக்கே போக முடியாத சூழ்நிலை, வருமானம் இல்லை, வருமானம் இன்றி தவிக்கக்கூடிய சூழ்நிலையாக இன்றைக்கி இருக்குது. இந்த மத்திய மாநில அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய கொரோனாவால் வந்து வெளியே வராதிங்க 144 அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு சட்டத்தினால வெளியே வர முடியாத சூழ்நிலை, அவங்களுக்கு உணவு மற்ற உடைகள்
இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதுக்கு தகுந்த போக்குவரத்து போக முடியல, வெளியே ஜனங்க போக முடியல. கடைகளில் பார்த்தீங்கன்னா கட்டம் கட்டி லைனில் நிற்க வேண்டிய, வெயிலில் நிற்க வேண்டிய சூழ்நிலை, உணவு இன்றி தவிர்க்கக்கூடிய சூழ்நிலையே இருக்குது. இன்றைக்கி என்னன்னு சொன்னால் இன்றைக்கி அதிகப்படியான பார்த்திங்கன்னா வீட்டு வேலை தொழிலாளிகள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா அன்றாடம் தினக்கூலிக்கு போகக்கூடியவங்க, ரொம்ப வறுமைக்கோடு கீழே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இந்த இதெல்லாம் போக்கணும்னு சொன்னால் அரசாங்கத்திலேருந்து இன்றைக்கி கொடுக்கக்கூடிய ரேஷன் பொருட்கள், அரிசி பருப்பு 1000 ரூபாய் அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவங்கலாம் வந்து இன்றைக்கி தவிக்கிறாங்க. வாடகை வீட்டில் இருக்கிறவங்கன்னா வாடகை ஹவுஸ் ஓனர் கேட்பாங்க, வாடகை கேட்பாங்க, அவங்களுக்கு வாடகை கொடுக்கணும். என்னன்னு சொன்னால் இன்றைக்கி அந்த 1000 ரூபாய் வச்சுன்னா அவங்க குடும்பத்தில் சாப்பாடு கூட அந்த இப்போ 9 நாள் ஆகுது இன்றைக்கி இந்த 140 போட்டு இன்றைக்கி சாப்பாடுக்கு அவங்களுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்குது. இதெல்லாம் போக்கணும்னு சொன்னால் இன்றைக்கி பல அரசியல் மட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் வந்து பேட்டி கொடுக்குறாங்க, டிவியில் பேட்டி கொடுக்குறாங்க. என்ன பேட்டி கொடுக்குறாங்கன்னா, இளைஞர் அணியிலேருந்து அவ்வளோ தரேன், என் கட்சியிலேருந்து இவ்வளோ தரேன், எல்லாம் முதலமைச்சர் அமைச்சர்கிட்ட போய் கொடுக்குறேன், உள்துறை அமைச்சர்கிட்ட போய் 1 கோடி கொடுக்குறேன் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் கொடுக்குறாங்க, ஆனால் மக்களுக்கு போய் கீழே போய் சென்றடையுதா அப்படின்னு சொல்லி யாரும் பார்க்க மாட்டுறாங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாவில் டோக்கன் கொடுத்துன்னு வராங்க. இப்போ தான் நாளைக்கு பொருள் கொடுக்குறதுக்கு இன்றைக்கி டோக்கன் கொடுத்துன்னு வராங்க. இது மாதிரி ஒரு ஒரு ஏரியாவுக்கு வந்து 1000 ரூபா வாங்குறதுக்கோசம் ஜனங்க ரேஷன் கடையில் போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. என்னென்னு சொன்னால் இதெல்லாம் இந்த 1000 ரூபாய்ன்றது போதுமானதாக இல்லை. என்னன்னு சொன்னால் அதிகப்படியாக அரசாங்கம் வந்து பரிசீலனை பண்ணி அதிகப்படியான உதவித்தொகையை கொடுக்கணும் அப்படின்றது கேட்டுக்கினு